ஜெய் பீம். தமிழகம் தாண்டி தேசிய இந்தியாவை தாண்டி உலக அரங்கில் தமிழ் இனத்திற்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடி கொடுத்து கொண்டிருக்கும், தமிழ் இன விரோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு சீமான் அவர்களை கண்டித்து நடைபெறக்கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தோழர் குழந்தை அரசன் அவர்கள் உட்பட பல இயக்கங்களின் தோழர்களுக்கும் இங்கே அலைகடலென திரண்டிருக்கும் இளைய சமுதாயத்தின் இளைஞர் பட்டாளங்களுக்கும் நான் சார்ந்த பறையர் சமூகத்தின் நன்றி கலந்த ஜெய் பீம் வணக்கத்தை உரிய தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே நாம் கண்டனம் பதிவு செய்யறது நிறைய இருக்கிறதை விட முக்கியமான விஷயம் நம்ம முழக்கத்திலே சொல்லிட்டோம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே முதல்ல கைது செஞ்சிடணும். மத இங்கே வேலையே இல்லை, ஏன்னா அதுக்கு தான் வந்து பெயில் இல்லை, நிறைய அதுக்கு சட்டத்திட்ட வழக்குகள்லாம் நிறைய இருக்குது. ஒரு 10-20 வருஷத்துக்கு அவரை உள்ளே போட்டால் தமிழ்நாடு இல்லாமல் தமிழக மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இங்கே சாதிய அமைப்புகள் தொடங்கிய இயக்கங்கள் எல்லாம் பொது தளத்தில் தமிழர்கள் என்ற உணர்வோடு செயல்பட்டு கொள்கின்ற இந்த காலகட்டங்களில் சாதிய வெறியையும் சாதியத்தையும் சாதியத்தை உட்கூறுகளை கூர்மைப்படுத்தி ஒரு கீழ்த்தரமான அரசியலை நடத்தி கொண்டிருப்பவர் சீமான். இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தேவர் சமூகத்துக்கு சம்பந்தப்பட்ட கூட்டம் நடத்தினா அங்கே போய் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வாயாறு புகழ்வார், அப்படி இப்படி இப்படி அப்படின்னு. இங்க வந்தால் நாடார் சமூகம் கூட்டமா இருந்தா வைகுந்த ஐயாவை வந்து அப்படி இப்படின்னு புகழ்வாரு. வன்னியர்கிட்ட போனாருன்னா ராமசாமி பழையாட்சி ஐயாவை புகழ்வாரு. இந்த பக்கம் பறையர் சமூகத்துக்கிட்ட வந்தா அயோத்தி தாசரையும் ரட்டமலி சீனிவாசனையும் ஐயோ இந்த மண்ணின் ஒரு பூர்வகுடி தமிழுக்கு சொந்தக்காரன்னு. இது எங்க சொல்லணும்? வன்னியர் சமூகத்துக்கிட்ட போயிட்டு அயோத்தி தாசரை பத்தி சொல்லணும், பறையர் சமூகத்துக்கிட்ட வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பத்தி சொல்லணும். இதுதான் வந்து தமிழ் இனத்தின் ஒற்றுமையை ஒருங்கிணைப்பை உருவாக்கக்கூடிய விஷயம். இதை தமிழர்கள் நாம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். இது மாதிரி சாதியத்தை கூர்மைப்படுத்தி சாதிய வெறியை மத வெறியை தமிழகத்தில் திட்டமிட்டு ஒரு 20 காலமாக கூர்மைப்படுத்துகின்ற அரசியலை செய்பவர் சீமான். இவருதான் தமிழுக்காக பிறந்தவர்னு மாதிரியும் தமிழை தவிர எந்த மொழியுமே தெரியாத சமூகம் பட்டியலின சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம். ஒடுக்கப்பட்ட சமூகம்னா அனைத்து சமூகமும் சேரும், வன்னிய சமூகம், தேவர் சமூகம், எல்லா சமூகம் சாரும். ஆனா இவர் பண்ற அரசியல் வந்து ரொம்ப, இவர் வந்து இந்துத்துவா என்னன்னு இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த பூர்வகுடி மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் விரும்பி நிலை மக்களுக்கும் செய்கின்ற துரோகம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை எதுவே எதிர்க்க மாட்டாரு, அதை எதுவுமே பேச மாட்டாரு. சாதாரண பட்டியலினத்தில் இருக்கிற மிகவும் பலவீனமான சமூகம் அருந்ததியர் சமூகம். பட்டியலினத்திலேயே ரொம்ப பலவீனமான இருக்கிற சமூகம் தான். இப்பதான் அவங்க கொஞ்சம் படிக்கிறாங்க, கொஞ்சம் பொது இடத்துக்கு வராங்க, பொது அரசியல கலக்கிறாங்க. இந்த சமூகத்தை திட்டமிட்டு கீழ்த்தரமாக மலம் அல்லை சமூகம் என்றதும் வேங்க வயலில் மலம் கலந்தவனுக்கும் சீமானுக்கும் வேற்றுமை இல்லை. ஒரு சமூகத்தை மலை அள்ளுவதற்காக மலம் கூட்டுவதற்காக மலத்தை தலையில் சுமப்புவதற்காக என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கும் வேங்க வயலில் மலத்தை நீர்த்தொட்டியில் கலந்தவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. இதே அவன மாதிரி கீழ்த்தரமானவர் தான் இந்த சீமான். இதை நாம ரொம்ப தெளிவா வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கோம். இந்த தமிழ் இனத்துக்குள்ளேயே பல்வேறு முரண்பாடுகளையும் பல்வேறு சாதிய உட்கூறுகளையும் கூர்மைப்படுத்துகின்ற சீமானை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முதல் கட்டமாக வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஏன்னா இங்க பேசத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் அவருடைய கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும். அவர் சார்ந்த ஏதோ அறகுறையா அவர் வந்து ஒரு சினிமா துறையில இயக்குனரா இருக்கிறாரு. இவரு
தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது நல்லது செய்யணும்னா அவர் சார்ந்த சினிமா துறையில சமூக சீரழிவும் பண்பாட்டு சீரழிவும் மொத்தமாக நடக்கின்ற அந்த துறையில போய் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யலாம்ல? எதுக்கு இவருக்கு இந்த வேலை? அரசியலையும் தெரியாம தமிழ் தேசியமும் தெரியாம இங்க இருக்கிற தமிழ் தேசியத்துல இங்க மேடையில் அமர்ந்தவர்கள் உட்பட எதிரில் இருப்பவர் உட்பட 15 வயதிலேயே தமிழ் தேசிய அரசியலையும் தமிழக அரசியலையும் நன்கு உணர்ந்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள். இவரெல்லாம் தாண்டி கூத்தாடி வேஷத்தை முடிச்சுட்டு அங்க பல பெண்களோட கும்மால அடிச்சுட்டு இங்க வந்து தமிழுக்கும் தமிழ் தேசத்துக்கும் தமிழ் இனத்திற்கும் இவர் வேலை செய்ய யாரு கூப்பிட்டாங்க? இவருதான் இதன் அடையாளமா? இது மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் வஞ்சிக்கப்பட்ட சமூகத்தையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் குறித்து கூறு போட்டு செய்து கொண்டிருக்கும் தமிழின துரோகி சீமான் அவர்களை பறையர் சமூகத்தின் சார்பாக அவரை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு வாய்ப்பளித்த தலைமைக்கு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.